தேவனுடைய மனசில் ஆதியிலிருந்து என்ன திட்டம்னா, என்ன பிளான்னா, குடும்பமாய் உருவாக்கி, குடும்பமாய் ஆசீர்வதித்து, குடும்பமாய் பெருக செய்து, குடும்பமாய் ஆள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஸோ தேவனுடைய ஆசீர்வாதம் எங்கிருந்து டிராவல் பண்ணுதுன்னா, குடும்பத்தின் வழியாக தான் டிராவல் பண்ணுகிறது. அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறார், அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிறார், அவர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். தேவன் குடும்பங்களின் சார்பில் நிற்கிறார். குடும்பத்துக்கு வெளியே இருக்கிறது நல்லது இல்லைன்ற ஆண்டவர், தனியா இருக்கிறதுனா தானே ஃபேமிலிக்கு வெளியே இருக்கிறது இட் இஸ் நாட் குட் ஃபார் யூன்ற ஆண்டவர். குடும்பம் இல்லாமல், குடும்பம் என்கிற கட்டமைப்பு இல்லாமல் வாழ்கிறவர்கள் நல்ல வாழ்க்கை வாழ முடியாதான். தனியா இருப்பது, யூ நீட் எ ஃபேமிலி, உங்களுக்கு நிச்சயம் ஒரு குடும்பம் வேணும். குடும்பம் இல்லாமல் இருப்பது, குடும்பம் என்கிற கட்டமைப்புக்கு வெளியே வாழ்றது இட் இஸ் டேஞ்சர் அண்ட் இட் இஸ் நாட் குட். அது ஆபத்தானது, அது நமக்கு நல்லதல்ல. இதுவரைக்கும் ஆண்டவர் எதையுமே நல்லதில்லைன்னு சொன்னதே கிடையாது. அது வரைக்கும் எல்லாத்தையும் சிருஷ்டித்தாரு, எல்லாத்தையும் என்னன்னு தான் கண்டாரு, நல்லது நல்லது நல்லதுன்னு கண்ட தேவன் ஒன்னே ஒன்னாதான் நல்லதுன்னு சொல்றாரு. குடும்பத்துக்கு வெளியே வாழ்ந்தேன்னா இட் இஸ் நாட் குட்ன்றார். குடும்பம், குடும்பத்துக்கு வெளியே வாழ்றது அப்படின்றது எப்படி நான் சொல்றேன்னா, அப்போ ஹாஸ்டல் போகக்கூடாதா, அப்போ வெளியூர் போகக்கூடாதா, பிசிக்கலா பேசல, ஹார்ட் லெவலில் பேசுறேன். இன்னைக்கு நிறைய பேர் ஒரே வீட்டுக்குள்ளே இருக்காங்க, ஆனால் குடும்பமா இல்லை, ஆனால் அவங்க ஃபேமிலி லைஃப்ல இல்லை, குடும்பமா அவங்க அவங்களுக்குள்ள ஐக்கியம் இல்லை. வேதம் என்ன சொல்லுதுன்னா, சி இப்போ ஆதாம் தனிமையா இருந்தானா, அவன் தனி காட்டிலே விட்டார் அவனு, அவனுக்கு எல்லாமே எல்லாத்துக்கு மேலே கூட யாரு இருக்கு, ஆண்டவர் இருக்கார்ல. ஆண்டவர் இருந்தாலும் அவன் எப்படி இருக்கானா, குடும்பத்தை ஆண்டவர் கூட ரீப்ளேஸ் பண்ண மாட்டேங்கிறார். ஃபேமிலி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் போதுண்டா உனக்கு, உனக்கு எதுக்கு ஒய்ஃப்னு சொல்ல, நான் இருந்தாலும் யூ நீட் எ ஒய்ஃப்ன்ற ஆமென். எனக்கு மேல உனக்கு என்னடா தேவைன்னு சொல்ல, இல்ல இல்ல இல்ல, தேவனே இருந்தாலும் யூ நீட் எ ஃபேமிலின்றார். இட் இஸ் நாட் குட், இட் இஸ் நாட் குட். நான் தேவனோட இருக்கேன்ட்டு குடும்பத்தை விட்டு போனா யூ ஆர் இன் டேஞ்சர். ஏன் ஆண்டவர் தனியா இருக்கான்னு சொன்னார்னா, இப்போ வரைக்கும் மனுஷன் எங்க இருக்கா, மனுஷன் எங்க இருக்கா, ஆதாம் உள்ளார். என்னதான் கர்ப்பமா இருக்கிற பெண் ரெண்டு பேரா இருந்தாலும் வீட்டில் யாரும் இல்லைன்னா நம்ம தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த குழந்தை அன்சீன் ரெல்ம்ல இருக்கு, இப்போ காணக்கூடாத தளத்தில் இருக்கு. காணக்கூடாத தளத்தில் இருந்தா தனிமையா தான் இருப்போம், காணக்கூடிய தளத்தில் இருக்கணும். இல்ல இல்ல, எப்பவும் உங்களை தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன் மனசுல, நான் என்னதான் பிஸியா இருந்தாலும் மனசெல்லாம் யார் மேலதான் இருக்கு, தப்பு. கிவ் டைம் டு யுவர் ஃபேமிலி. எங்க இருந்தாலும் இன்னைக்கு வந்து அறிவியல் விஞ்ஞானம் என்ன ஆயிடுச்சு, வளர்ந்துருச்சு. எந்த நாட்டில் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம், அதெல்லாம் வேலைக்காது, குடும்பம் ஒன்னா இருக்கணும். இப்போ ஆண்டவர் சொன்னார், ஏற்ற துணையை உண்டாக்குவோமான்னு பார்த்தாரு. ஒரே துணை உனக்கு யாரு, மனுஷனுக்கு துணை யாரு, மனுஷி உனக்குள்ளதான் இருக்கா, நான் எடுக்கணும். படுக்க வச்சு அவனுக்கு அயர்ந்த நித்திரையை வர வச்சு உள்ள இருந்து ஒரு எலும்பு எடுத்து இப்போ மனுஷியை செஞ்சு கொண்டாந்து முன்னாடி நிறுத்துறாரு பாருங்க. எதுலேயுமே சாட்டிஸ்ஃபை ஆகாதவன் மனுஷியை பார்த்தோன்னா சாட்டிஸ்ஃபை ஆகிட்டான். எதுலேயுமே அவன் இவ்வளோ சந்தோஷப்பட்டதில்ல, யாரை பார்த்தோன்னா சந்தோஷப்படுறான். நான் சொல்றேன், உலகத்தில் நீங்க எந்த ஊருக்கு லண்டனே கூட்டிட்டு போயிட்டு வாங்க, குடும்பத்துல உங்களுக்கு சந்தோஷம் அதிகமா இருக்கும். உங்க ஃபேமிலி, உங்க குடும்பத்துல நீங்கள் ஆரோக்கியம் உள்ளவர்களாய், சந்தோஷத்தை அனுபவிக்கிறவர்களாய் உணர வேண்டும். அதான் காட்ஸ் பிளான். ஆமென்.